இப்போ நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட போறவரை பத்தி சொல்லணும்னா அவர் வந்தாலே ஸ்டேஜுக்கு ஒரு வேற லெவல் எனர்ஜி வந்துடும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லெட் மீ வெல்கம் திரு விடிவி கணேஷ் அவர்கள் சார். ட்ரெய்லர் பார்த்தீங்களா? அகிலன் படுத்த ட்ரெய்லர் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லுங்க அதை பத்தி. குட் ஈவினிங் எவ்ரிபடி. இதை பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லர் பார்த்ததுமே ஒரு நல்ல ஃபீல். ஏன்னா நம்ம இப்போ இந்த ஆக்ஷன் படங்கள் தான் நல்லா போகுது. அதுலேயும் ரவி ஆக்ஷன் பண்ணாருன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப பார்க்கறதுக்கு அழகான மனிதன் இது. அப்போ அந்த கோபம் வந்து பண்ணும்போது அந்த அழகுலேருந்து வேற ஒரு டிரான்ஸிட் ஆகுது பாருங்கள். அது அருமையாக காமிக்கிறாரு. எனக்கு முன்னாடி பேசினவரும் சொன்னார் நல்லா பண்ணார். அதே மாதிரி இந்த 20 வருஷம் ட்ராவல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கணும். 20 வருஷம் ஹீரோவாக இருக்கலாம், எத்தனையோ படம் பண்ணிட்டு மார்க்கெட்டில் இருக்கணும். அதனால தான் மணி சார் சும்மா ஒன்றும் கிடையாது இவரை பொன்னியின் செல்வன் செலக்ட் பண்ணது. ஏன்னா அவர் கூப்பிட்டார்னா இந்தியாவில் எவ்வளோ பேர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் வந்துடுவாங்க. ஆனால் ரவியை செலக்ட் பண்ணாருன்னும்போது எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் அதுக்கு உண்டான இதை படம் போய் பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம். ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு நிறைய நாள் தெரியும், எப்போ கேட்டாலும் இந்த கெட்ட பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன். சரியா, எப்போ தான் அடுத்த படம் வருவேன். அதே மாதிரி வந்தார், சக்ஸஸ் ஆச்சு. வேற என்ன, நீ என்ன ஒரே பரபரப்பா இருக்கிற, கூல் சில். அது இப்போ நீங்க ஸ்டேஜ் வந்து போயிட்டீங்களா சார்? இதுக்கு மேல ஐ திங்க் நினைக்கிறேன். சோ தேங்க் யூ சார், உங்க ஸ்டைல்ல சில வார்த்தைகள் நீங்க வந்து பேசிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி இந்த அகிலன் படத்தை அவர் பூமி சுந்தர் செலக்ட் பண்ணி, ஏன்னா அவர் வந்து ஆக்சுவலி பில்டர், அங்கே இருந்தாலே கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். அவருக்கான சினிமா மேலே ஒரு பேஷன், அதனால இறங்க சார். அவர் பார்த்தீங்கன்னா ரவி ஏற்கனவே 3 படத்துக்கு ஒன்றா சைன் பண்ணிட்டார். அப்போ என்ன அவர் கால்குலேஷன் அவரும் வச்சுருக்கார். ஸோ ஈஸ் ஆல்சோ வெரி குட் ஜட்ஜ்மெண்ட். அதுதான் எனக்கு சுந்தர் சார்கிட்ட பிடிச்சது. அதே மாதிரி இந்த டீமு சூப்பர் டீமு. அதுவும் 2 ஹீரோயின் பற்றி சொல்லியே ஆகணும், பிரியா தான்யா. ரெண்டு பேருமே செம பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஆனால் இவங்களோட டேலண்ட் எப்படின்னு படம் பார்த்தா தான் தெரியும். அதையும் பார்த்துருவோம். அப்புறம் மியூசிக் டைரக்டர் சொல்ல தேவை, அவர் நல்லா எனர்ஜெட்டிக்காக கொடுக்குறாரு. மற்றபடி டைரக்டர் ஹாய் பை தான் தெரியும், அது இருந்தாலும் இது மற்ற வந்திருக்கிற டைரக்டருங்க. அதே மாதிரி தம்பி சொன்னார் பாருங்க, கோமாளி டைரக்டர், இரிட்டேஷன் வரும்னு. ஒரு ஹீரோ எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ஏன்னா லைஃப்பில் நம்ம வாழ்கிறது இந்த ஒரு ஜான் வைத்துக்குன்னுவாங்க. அந்த ஒரு ஜான் வைத்தையும் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணும், இல்லாட்டினா ஹீரோவாக இருக்க முடியாது. நான் போய் ஒரு அவர் முன்னாடி பிரியாணி சாப்பிடுவேன் ஷூட்டிங் இப்போ போய்ட்டு. அப்போல்லாம் இப்படியே பார்ப்பார், வேணா ஒரு 2 துண்டு தான் தின்னுவார், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. நம்ம ஃபுல்லாக காட்டிட்டு வந்துடும். அப்போ தான் நினச்சேன் எவ்வளோ கஷ்டன்றான்ட்டு. சாப்பிடவே முடியாது. அங்கே ஊட்டியில் வேறு ஷூட்டிங்காக கொஞ்சம் போடலைன்னா உங்களுக்கு நைட்டில் தூக்கமும் வராது, எதுவுமே கிடையாதுங்க. அவ்வளோ ஜென்யூனாக உடம்பை காப்பாற்றணும். இல்லைன்னா இருக்கு எல்லா ஹீரோன்களுமே சாதாரண விஷயம் கிடையாது. டயட் இருக்கிறது, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி கரெக்டாக ஜிம் போகணும், ரெடியாக இருக்கணும் எந்த நேரத்துலையும். இல்லைன்னா மார்க்கெட் இருக்காது. அதுக்காகவே மீண்டும் அதில் ரவி வந்து வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் ரொம்ப சின்சியர். வேற என்னம்மா, வேற எல்லாமே நீங்களே சொல்லிட்டீங்க சார், எனக்கு வேலை வைக்காம. தேங்க்யூ ஸோ மச் சார் வந்ததுக்கு. நான் எப்பவுமே அப்படிதான், அவ்வளோ பிரச்சனையே கொடுங்க. ஆனால் அவனு வந்ததுமே பார்க்குற ரொம்ப பரபரப்பா, இப்போ கொஞ்சம் குவைட் ஆகிட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ.